மத்திய பட்ஜெட் தாக்கல் குறித்து கோவையில் உள்ள இந்திய தொழில் வர்த்தக சபையினரின் கருத்து என்ன என்பது தொடர்பாக கோவை சிசிஐ சேர்மன் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு இன்று தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் கோவையுடைய தொழில் கூட்டமைப்பினர் இதை எப்படி பார்க்கிறார் என்பது குறித்து பேசுவதற்காக சிஐயுடைய கோயம்புத்தூர் சேர்மன் ராதாகிருஷ்ணனுடன் வருகிறார். அவருக்கு கலாம் சார், வணக்கம் சார். இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் வந்து அருமையான ஒரு பட்ஜெட்டுங்க, வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டு. ஆல்ரவுண்ட் பட்ஜெட், அதாவது எல்லா ஸ்பியர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் வந்து நிதியமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்எஸ்எம்இ, டெக்னாலஜி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்குது. ஒரு 6-7% க்ரோத் ரேட் இருக்குது. அந்த க்ரோத் ரேட் கண்டினியூ பண்ணுறதுக்கு மத்திய அமைச்சரும் சரி நிதியமைச்சரும் சரி வந்து நல்ல ஒரு பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க பட்ஜெட். குறிப்பாக சார், முத்ரா கடனுக்கான அந்த கடன் பெறுவதற்கான தகுதி அதிகப்படுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தொழில், ஏன்னா தொழில் முனைவர் அதிகமாக வருவோம்னு ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுவோம்னு பார்க்குறாங்க. இந்த முத்ரா கடன் ஸ்கீம் டெவலப் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முத்ரா ஸ்கீம் வந்து உங்களுக்கு 10 lakhs இருந்து 20 lakhs மாற்றினது ஒரு எக்ஸலன்ட் ஸ்கீம். அதாவது மெயினாக வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், தொழில் முனைவோருக்கு வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து 10 lakhs 20 lakhs பண்ணுறது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இது வந்து டபுள் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஒரு ஸ்கீம். நான் ஒரு சிஎன்சி மிஷின் போடேன்னா அந்த சிஎன்சி மிஷினுடைய பேசிக் காஸ்ட்டே வந்து ஒரு 15-20 lakhs ஆயிடுது. அப்போ அந்த சிஎன்சி மிஷின் போடும்போது 10 lakhs எனக்கு கண்டிப்பாக பார்த்தா. ஸோ 20 lakhs ஸ்கீம் வந்து நிறையா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோவை மற்றும் இந்த தொழில் நகரமாக இருக்கிற தென்னிந்திய பகுதி பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக நம்பிடுவாங்க. இந்த பட்ஜெட் எக்ஸ்போர்ட்டுக்கு எந்தளவுக்கு உதவியாக இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய தொழில் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான முயற்சி என்ன மாதிரி உதவி பெறும்? இல்லை, டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இப்போ கோல்டுடைய இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டுடைய இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணதுனால தங்கம் சாய்ந்த தொழில், அதாவது கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்போர்ட், நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 வந்து கோல்டு ஜுவல்லரி மேக்கர்ஸ் இருக்காங்க சலைவன் ஸ்ட்ரீட்ல அந்த ஏரியாவில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தே வில் ஹேவ் அன் எக்ஸலன்ட் ஃபெசிலிட்டி வேர் தே கேன் ஸ்டார்ட் யூனோ இம்போர்ட்டிங் த கோல்டு அட் லோ கஸ்டம்ஸ் டியூட்டி. அது வந்து கோல்டு ஜுவல்லரி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக்கில் விற்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு இதில் வந்து கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதே சமயத்தில் கோயம்புத்தூர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபெரஸ், அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் டியூட்டி வந்து 0 பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஃபெரஸ் காஸ்டிங்ஸு, இரும்பு தொழில், ஃபவுண்ட்ரிஸ் இவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பருடைய இம்போர்ட் டியூட்டி கம்மியாக இருக்குது. அதில் வந்து டெஃபினட்டாக வந்து காப்பர் ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இங்கே மோட்டர் பம்ப் தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் சிறு குறு ஸ்மால் ஸ்கில்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஜாப் ஆர்டர் நம்பியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு வரும்? ஸோ இந்த ஜாப் ஆர்டர் நம்பி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் இருக்கும், 6 months பிஸ்னஸ் நல்லா இருக்கும், 6 months பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்கும்போது இந்த பேங்க் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நெருக்கடி பண்ணுவாங்க. இந்த 6 months பிஸ்னஸ் மோசமாக இருக்குது அப்படின்ட்டு, அதாவது இந்த லீன் பீரியட், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பீரியட் வரும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து சிறு தொழில் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதில் இந்த நிதியமைச்சர் இந்த வருஷம் என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி பேங்க்ஸுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குதுங்க. அதில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அசெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸிலி வந்து லோனை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. தே கேன் கண்டினியூ த லோன். பெரும்பாலும் இந்த பட்ஜெட் என்பது மிகுந்த வரவேற்பும், குறிப்பாக தொழில் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக தொழில் கூட்டம் பார்க்குறாங்க. நியூஸ் சம்பந்தன் கோல் ரமேஷுடன் பிரசாந்த்.